வெல்கம் டு லைஃப் ரெமெடிஸ். இந்த சேனலில் உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன டைட்டில் பார்க்குறோன்னா, இந்த ராசிகளுடைய சில ராசிகளுடைய பெண்களை வாழ்க்கையில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்பான மனைவியாக, அமைதியாக, பொறுமையாக, சகிப்புத்தன்மையோடு உங்களோட அனுசரித்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்தெந்த ராசி நம்ம பொறுமையாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மொத்தம் 12 ராசி இருக்குது. நீங்கள் ஒரு ஆண், உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு, இப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்க, இல்லை ஏற்கனவே கல்யாணம் நடந்துடுச்சு. ஒருவேளை உங்களுடைய ராசிகள், உங்களுடைய மனைவியுடைய ராசி ரிஷபம் அப்படிங்கிற ராசி அல்லது லக்னமாக இருந்ததுன்னா, ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய ஒரு ராசி. இந்த சுக்கரனுடைய ராசி வந்து பொறுமை உடையவர்கள், ஏன்னா பூமி தத்துவ ஒரு ராசி. ஸோ பூமி தத்துவ ராசியாக இருக்கிறதுனால பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராசி இயற்கையாகவே கொடுக்கும்னு அர்த்தம். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அன்பான மனைவியாக ஏன் இருக்காங்கன்னா, பெண் ராசி ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு பெண் ராசி. ஆண் ராசி பெண் ராசின்னு பிரியும்பொழுது பெண்ணின் ராசியாக ரிஷபம் வரதுனால அந்த பொறுமை இருக்கும். ஸோ ஆண்களுக்கு பொறுமையான மனைவி வேணும், அன்பான மனைவி வேணும், எல்லாத்தையும் பொறுத்துக்கிற மனைவியாக வேணும் அப்படின்னா ரிஷபத்தை ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த ராசி கடகம். கடகம் ஏன்னா ஒரு தாய் போல ஒரு அன்பு. இப்போ கடகத்தில் பார்த்தீங்கன்னா மாத்திருக்காரக வீடு 4 இடம், அதாவது காலப்புருஷனுக்கே 4 இடம் வந்து கடகம். அப்போ மாத்திருக்காரக வீடுன்னு சொல்கிறோம். அந்த கடகத்தில் வந்து இந்த ராசிகள் வர்றதுனால பெண்ணின் ராசியாக கடகம் இருக்கிறதுனால அன்பான பொறுமையான அந்த ஃபேமிலி பாண்டிங், ஒரு லவ்வபுளாக இருக்கிறதுக்கெலாம் அந்த ராசி வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கிறதுனால கடகம் ஒரு அன்பான மனைவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருது. ஸோ நீங்கள் ஆணாக இருக்கிற பட்சத்தில் அந்த ராசியை உங்களோட ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து கன்னி. கன்னி ராசி வந்து ரொம்ப புரோஜனமாக இருப்பாங்க வீட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு, கணவனுக்கு, எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிங் கேரக்டர். ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருப்பாங்க, வேகமாக இருப்பாங்க, ஆற்றலோடு இருப்பாங்க, வீட்டு வேலை மடமடு செய்வாங்க, குடும்பத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ணுவாங்க, கணவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, அவர் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கக்கூடிய குணங்களை கொடுக்கும். ரொம்ப வெல்த்து அவங்க சைடில் உள்ள சப்போர்ட்டையும் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிகம். இப்போ விருச்சிக ராசி பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு வரன் பார்க்குறீங்க, உங்கள் ராசிக்கு விருச்சிகம் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ விருச்சிக ராசியில் ஒரு பெரிய கல்யாணம் பண்ணால் சந்திரன் நீச்சமான ஒரு ராசி. அப்போ எமோஷனல் டிபெண்டன்சி வந்து டிஃபால்ட்டாகவே அவங்களுக்கு உண்டுன்னு அர்த்தம். இப்போ உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய ஒரு அன்பான மனைவியாக வாழணும் அவங்க எண்ணங்களோடு இருக்கிறாங்க, பொறுத்துக்கிறாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, குடும்பத்தை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டாலும் கூட அதை அரவணைச்சு கொண்டு போகிறாங்கன்றதை நம்ம விருச்சிகத்தை பார்க்க முடியும். இன்னும் விருச்சிகம் வந்து ஒரு போர்க்குணம், ஒரு கஷ்டம் வந்தாலோ இல்லை வந்து துன்பங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மன வலிமைகள் வந்து விருச்சிகத்துக்கு உண்டு. டாலரன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ விருச்சிக ராசி பெண்களை வந்து கல்யாணம் பண்ணுறதுல அட்வான்டேஜ் என்னென்னா பொறுமை இருக்குது, சகிப்புத்தன்மை இருக்குது, ப்ளஸ் வந்து கணவனிடத்தில் அவங்க என்ன தான் அவர் வேலையாக வெளியே போயிட்டே இருக்கார், அடிக்கடிக்க வெளியூரில் போயிருக்கார், ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார், வீட்லேயே இருக்க மாட்டார் அப்படின்னாலும் கூட அதையும் பொறுத்துக்கிற குணம் உண்டு. ப்ளஸ் ஏதோ கோவத்தில் 2 வார்த்தை பேசிட்டாங்க, பதிலுக்கு பேசுவாங்களே தவிர அதுக்காக விட்டு கொடுத்துட்டு போயிடணும், நம்ம இதோட வந்து இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தே வில் ஃபைட் ஃபார் தர் லவ் அண்ட் பாண்டிங், அதுதான் நம்ம வந்து சொல்ல முடியுது. ஸோ விருச்சிகம் அப்படிங்கிறது இன்னொரு ராசியாக ஆண்களுக்கு பெண்களை வந்து கல்யாணம் பண்ணும்பொழுது விருச்சிக ராசியை நம்ம வந்து செலக்ட் பண்ணதால் வரக்கூடிய ஒரு அன்பு, கனிவு, பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது மகரம். இந்த மகர ராசி பெண்களை கல்யாணம் பண்ணுறது என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா பொறுமையும் இருக்குது, அட் த சேம் டைம் நிறைய அவங்க வந்து ஒர்க்கஹாலிக், அதாவது இப்போ நீங்கள் குடும்ப பொறுப்பை கையில் கொடுத்துட்டீங்க, ஃபேமிலியை நல்லா மெயின்டைன் பண்ணுற ஒரு அமைப்பு இருக்குது, சமைக்கிறாங்க, ஒரு பக்கம் ஏதோ ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாங்க, நதர் சைடில் பார்த்தீங்கன்னா மகரமை சேர்ந்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ ஆப்ஷன் இருப்பாங்க. அப்போது ஒரு பக்கம் கணவனுடைய வாழ்க்கையும் நல்லா பார்த்துக்கிறாங்க, குடும்பத்துடைய வாழ்க்கையும் நல்லா பார்த்துக்கிறாங்க, குழந்தைங்களை நல்லா பார்க்குறாங்க, இந்த மல்டிபிள் மல்டிபிள் ஜேர்னலில் இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த மகரம் உண்டு. ஸோ மகர ராசி பெண்களை கல்யாணம் பண்ணும்பொழுது அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. எந்த நட்சத்திரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சாலுமே அதோடைய அமைப்பு என்னென்னா ஆண்களுக்கு ஒரு சாதகமான, ஒரு பலமான, ஒரு துணையான, ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க, என் மனைவியெல்லாம் நான் இவ்வளோ சாதனையை பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா நிறைய ஆண்கள். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் அந்த மகரமுக்கு வந்து பொருந்தும். இது மகரத்துடைய ஒரு ஆடிட் அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவும் வந்து பெண்ணுடைய ராசி, பூமி தத்துவ ஒரு ராசி, பொறுத்துக்கொள்ளக்கூடிய, பொறுமையாக இருக்கக்கூடிய, பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் நம்ம பார்க்க முடியுது. கடைசி ராசி மீனம். இந்த மீனம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி எஸ்கேபிசம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் மீனம் வந்து மீன் கொண்ட ராசியாக இருக்கிறதுனால ஐஸ்வர்யம், ஒரு லக் ஃபேக்டரில் மீனத்துக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்குது. மீன ராசி பெண்களை கல்யாணம் பண்ணுறதுனால ப்ராஸ்பரிட்டி டெவலப் ஆகுன்றது, அதாவது ஐஸ்வர்யங்கள் வரது ஒரு பொதுவான விதியாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா அது ஒரு பெண் ராசி, நீர் சம்மந்தப்பட்ட ராசி. ஸோ நீர் வந்து வாட்டர் வந்து வாட்டருடைய கேரக்டர் என்ன, நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீரை விட்டாலும் அந்த பாத்திரத்துடைய ஷேப்பே அது சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் வந்து வாட்டருடைய நதர் கேரக்டர்னால் எந்த நிறத்தில் அது இருந்தாலும் அந்த நிறமாகவே தெரியும். தன்னுடைய சுய இயல்பை வந்து த
தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய இயல்பை வந்து குயிக்காக சேஞ்ச் பண்ணக்கூடிய குணாதிசயத்தை வந்து இந்த மீனத்துக்கு கொடுக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி லைஃப்னு வருது, நீங்கள் ஒரு ஆண் மீனராசி பெண்ணை தேர்வு செய்கிறீங்க, உங்கள் ராசிக்கு பொருத்தமாக இருக்குது, அப்போ அவங்க வாழ்க்கையில் எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க, நீங்கள் வந்து வீட்டில் இருக்கணும்னா வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் வேலைக்கு போனோம்னா வேலைக்கு போவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னால் ஹெல்ப் பண்ணுவாங்க, அமைதியாக இருக்க சொன்னால் அமைதியாக இருப்பாங்க, பொறுத்துக்கொள்ளக்கூடிய குணங்கள் உண்டு, குடும்பத்தை பொறுப்பை பார்க்க சொன்னால் குடும்ப பொறுப்பை பார்ப்பாங்க, பிள்ளைகளை நல்லா நீங்கள் கவனிக்க சொன்னால் கவனிப்பாங்க, உங்களுக்கு தேவைகளை உதவி பண்ணுவாங்க, பேங்க் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், இல்லைனா ஐடியை ஃபைல் பண்ணணும், இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலுமே இந்த மீனராசிக்காரர்கள் வந்து ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று ப்ராஸ்பெரிட்டி ராசின்றதுனால அவங்களுக்கும் ஏதாவது நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தால் அதில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பணம் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏர்னிங் பார்ட்டில் வந்து சப்போர்ட்டிங்காகவும் இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக ஆண்களுக்கு இப்போ மொத்தம் 12 ராசி இருக்குது, சில பேர் நினைக்கலாம் அப்போ மீதி ராசிலாம் பெண்களை கல்யாணம் பண்ணால் டேஞ்சராக, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, பொறுமையாக அன்பாக ஆண்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து கோபம் வரும், ஒரு சிலர் வேலை டென்ஷனை வீட்டில் கொட்டுவாங்க, ரொம்ப மடமடன்னு வேகமாக பேசிடுவாங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கும் ஒரு குணம் வேணும் இல்லையா, அதை சகிக்கிறதுக்கும் பொறுத்துக்கிறதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும், சரி பரவாயில்ல நம்ம கணவர் தானே, சரி பரவாயில்ல நம்ம ஃபேமிலி தானே, ஏதோ ஒரு ஆத்திரத்தில் பேசிட்டாங்க, இந்த கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம், ஒன் மோர் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து இந்த ராசிகளுக்கு உண்டு. ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். மீதி உள்ள ராசிகளுக்கு வேறு விதமான பலன் இருக்குது, அதை அடுத்த இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உறவுகளோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் நான் சொல்கிறது என்னென்னா, ஜெமாலஜி ஃப்ரீ கன்சல்டேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து லக் ஜெம்ஸ்டோன், அதாவது லக் கொடுக்கக்கூடிய ஜெம்ஸ்டோன் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா, உங்களுக்கு என்ன ஜெம்ஸ்டோன் அணிஞ்சால் நீங்கள் வைரம் போடலாமா, நிறைய பேர் டவுட் இருக்குது, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, டைமண்ட் யூஸ் பண்ணலாமா, டைமண்ட் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணால் லக் இருக்குமா, ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது, இல்லை எல்லோ சஃபைர் போடலாமா, இந்த ஏதாவது உங்களுக்கு ஒரு சஜஷன் வேணும்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய ஏஜை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் ஜெமாலஜி மட்டும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ரெமெடிஸ். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.